மனிதர்களுக்கு இயற்கை வழங்கிய அற்புத கொடைதான் பழங்கள் உணவு கிடைக்காத நேரங்களிலும் அல்லது உணவு உண்ண முடியாத காலங்களிலும் பழங்கள் உணவாக உட்கொள்வதால் மிகுந்த நன்மைகள் மனித உடலுக்கு ஏற்படுகிறது பழங்களில் நிறைய பேர் விரும்பி உண்ணும் பழம்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் விட்டேசி குடும்பத்தை சார்ந்த விட்டிஸ் வினிஃபரா என்கிற திராட்சை பழம் இந்த பழம் போர்ச்சுக்கல் ஜெர்மன் ஈரான் ஐரோப்பியா தென்னாசியா ஆகிய இடங்களை தாயகமாக கொண்டது சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திராட்சை பழம் உள்ளது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் திராட்சையில் குளுக்கோஸ் உப்புச்சத்து இரும்பு பொட்டாசியம் விட்டமின்கள் ஏ பி ஒன் பி டூ பி டுவெல் சி மெக்னீசியம் கால்சியம் ரைபோக்ளோவின் போன்ற சத்துக்கள் காணப்படுகிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட திராட்சை இனங்கள் காணப்படுகிறது இது ஒரு கொடி வகையை சார்ந்த செடியாகும் இவை பொதுவாக மிதவெப்ப மண்டலம் மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடியது இதனுடைய வேர் ஆணிவேர் தொகுப்பாகும் காரணம் இது ஒரு இருவித்திலை தாவர வகையை சார்ந்தது இதனுடைய தண்டுப்பகுதி மிகவும் கடினமானதாகவும் கட்டைத் தன்மையுடனும் மெலிந்து கொடிபோன்று காணப்படும் இலைகள் தனி இலைகள் அல்லது கூட்டிலை அமைப்பை கொண்டது பூக்கள் கொத்துகளாக இலைகளில் எதிர்புறத்தில் தோன்றுகிறது இந்த திராட்சை பழங்களை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்து நாம் இங்கு அறிந்து கொள்வோம் திராட்சை பழங்களை முழுமையாக அப்படியே சாப்பிடாமல் ஜூஸ் போட்டு குடித்தால் பழத்தின் முழு சத்தையும் நாம் பெறலாம் நாள்தோறும் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடித்து வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த திராட்சையில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் உள்ளது அதுபோன்று மாரடைப்பு வருவதையும் தடுக்கிறது மேலும் இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை தடுப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து சாறை பிழிந்து பருகி வந்தால் இதய நோய்கள் அகலும் அது மாதிரி இதயத்தினுடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் இந்த சிகப்பு திராட்சையினால் உடலில் பல மடங்கு மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய திறன் உள்ளது உடற்பயிற்சியை செய்து முடித்த பின் இந்த திராட்சை ஜூஸை குடித்து வந்தால் கொழுப்பு கரைந்து உடலில் எடை குறையும் திறன் இந்த திராட்சைக்கு உள்ளது திராட்சை ஜூஸில் சர்க்கரை சேர்க்காமல் குடித்து வந்தால் ஒற்றை தலைவலி குணமாகும் இரத்தத்தில் காணக்கூடிய கழிவுகளை நீக்கும் திறன் இந்த திராட்சைக்கு உள்ளது அது மாதிரி நமது உடலில் இருக்கும் கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியே வெளியேற்றும் செயல்களை சிறுநீரகங்கள் செய்து வருகின்றன எனவே தினமும் கொஞ்சம் திராட்சை பழங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகுவது தடுக்கப்படும் திராட்சை ஜூஸை நாம் அடிக்கடி குடித்து வந்தால் சளி இருமல் போன்ற வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும் நாம் உண்ணும் சில வகை உணவுகளிலும் மற்றும் எண்ணெய் பொருட்களிலும் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது திராட்சை பழங்களை அதிக அளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பை உடலில் சேர விடாமல் உடல் நலத்தை பாதுகாக்கிறது முதுமை காலம் வரை கண்பார்வை நமக்கு தெளிவாக இருப்பதற்கு சத்து நிறைந்த உணவுகளை உண்பது மிகவும் அவசியம் கண்களின் கருவிழிகளின் செல் வளர்ச்சி திறனை இந்த திராட்சை பழம் அதிகரிக்க செய்கிறது இதனால் கண்பார்வை நன்றாக தெளிவாகும் மேலும் கண்புரை போன்ற நோய்கள் வராது கண்களில் கருவளையங்கள் கொண்டவர்கள் பலர் உள்ளனர் அதை பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கும் இதனை போக்க திராட்சையை இரண்டாக வெட்டி கண்களில் தடவி கருவளையங்கள் வருவதை தடுக்கலாம் குடற்புண் உள்ளவர்களும் கல்லீரல் மண்ணீரல் கோளாறு உள்ளவர்களும் இந்த திராட்சை பழ ஜூஸை மூன்று வேளையும் அரை அவுன்ஸ் வீதம் குடித்து வந்தால் சிறப்பாக குணமடையும் மற்றும் அந்த உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும் அது மாதிரி அசைவ உணவு உண்ணாதவர்கள் தினமும் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் அசைவ உணவில் கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துகளையும் நாம் இந்த திராட்சையிலிருந்து பெறலாம் குழந்தைகளுக்கு ஏற்ற நல்ல மருத்துவ பயன் நிறைந்த இந்த திராட்சை பல் உருவாகும் பருவத்தில் ஏற்படக்கூடிய மலக்கட்டு பேதி காய்ச்சல் போன்றவற்றுக்கு ரெண்டு வேளை ஒரு தேக்கரண்டி சாறு பிழிந்து கொடுத்து வந்தால் நன்றாக குணமடையும் நல்ல பலனும் கிடைக்கும் மாதவுடாய் கோளாறுடைய பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் நாள்போறும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த திராட்சை ரசம் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சிலருக்கு காலை கடன் கழிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது ஸோ இந்த திராட்சையில் நார்ச்சத்து அதிகம் காணப்படுவதால் மலச்சிக்கலில் அவதி தினமும் திராட்சையை சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் உடல் சோர்வடையும் போதும் பதற்றமடையும் போதும் சில ரசாயன மாற்றங்கள் நமது உடலில் ஏற்படுகிறது திராட்சை பழங்களை சாப்பிடுவதால் இந்த தீய ரசாயனத்தை கட்டுப்படுத்தி உடல் மற்றும் மனதிற்கு நிவாரணமாக இருந்து மன அழுத்தத்தையும் போக்குகிறது அது மாதிரி அதிகமாக சளி பிடித்தவர்களும் ஆஸ்மா பிரச்சனை இருப்பவர்களும் அதிக அளவு திராட்சையை சாப்பிடக்கூடாது சில வகை திராட்சை வகைகள் வைன் உற்பத்தியில் அதிகம் பயன்படுத்துவதால் இந்த திராட்சை வணிக முக்கியத்துவமும் பெறுகிறது இப்படி பல்வேறு பயன்களை தரக்கூடிய திராட்சையை நாம் அன்றாட வாழ்வில் தினமும் பயன்படுத்தி பதினாறும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ நம்முடைய லிவிங் வேல்டு சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இதுவரைக்கும் நம்ம லிவிங் வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இந்த திராட்சை கொடியை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் இது மாதிரி வேறொரு கான்செப்டோட வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லிவிங் வேல்ட் யூடியூப் சேனல்